எங்களை மாதிரி மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்க அலுவலகத்துக்கு வந்தா கீழே உள்ளவன்லேருந்து மேலே உள்ள வரையும் காசு இருந்தாலும் காரியம் நடக்கும்னு கராரா சொல்லி போடுறான் சார். யோ, அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு போய் மாத்திட்டு வாயா. இதை மாத்தாம ஒன்றும் பண்ண முடியாதா? அங்கே விவோட்ட போனால் ஒரு கையெழுத்துக்கு 100 ரூபா வாங்குறாரு. உனக்காக 1000 ரூபா வாங்கிக்கிறேன், 6 மணிக்குள்ள காசை கொடுத்துட்டு டெபிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ. ஏதோ பென்ஷனுக்கு எழுதி கொடுக்கணுமா ஐயா? ஓ, பென்ஷனா? சரி உட்காருங்க. சார், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் சார். 500 ரூபா காசு கொடுங்க, 6 நாளில் கிடச்சிரும். லஞ்சம் வாங்குறவங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களாம், நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சைடில் வாங்கினதான் சமாளிக்கலாம், நீ சாத்திக்கிட்டு வேலையை பாரு. சார், 1000 ரூபா பணத்தை இன்னைக்கே கொடுத்துருவீங்களா? அதை வச்சுதான் நாளைக்கு அங்காடியில் அரிசி வாங்கணும். என்ன சார், ஆஃபீஸ்க்கு இப்போ தான் வரீங்க? பக்கத்து வீட்டு கல்யாணம் ஒன்று சார், அதை முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். சி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு தான் பேர், ஒரு ஃபேன் இல்லை, ஒரு ஏசி இல்லை, எப்படியா சார் நீங்களாம் இங்கே இருக்கீங்க? சார், சார் என்னையா? சார், அந்த ஆதார் கார்டு பதிவு பண்ணியிருந்தேன், இன்னும் வரல சார். கொடுக்க வேண்டிய கொடுத்தியாயா? என்ன சார் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டேண்ணே. என்னது, எல்லாம் கொடுத்துட்டியா? காசு கொடுத்தியா? இல்லை சார். காசு கொடுத்தாதான் இங்கே காரியம் ஆகும். ஆதார் கார்டு வேணும்னு ஆட்டிக்கிட்டு வந்தா அள்ளி நாங்கள் கொடுத்துருவோமே, போய் காசு எடுத்துடுவாயா? வந்துட்டான். ஆதார் கார்டு வேணும், அது வேணும், குரூப் எக்ஸாம் எழுதி கொடுக்க வேண்டியதுனா கொடுத்துட்டு இங்கே வந்து வேலை வாங்கி உட்காந்தா புந்துனாப்பில் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஏன் சார், காசு வாங்குறதெல்லாம் தப்பு இல்லையா சார? ஆதார் கார்டுக்கெல்லாம் எதுக்கு சார் அனாவசியமாக காசு வாங்குறீங்க? பாவம் சார், 1 மாதம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், பார்த்து கொடுத்துடுங்க சார். ஹே, வந்தாரியா வாத்தியாரு? யோ, உனக்கு என்னையா, எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்படி என்னையா கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்க? சொல்றேன் கேட்டுக்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும், அபார்ட்மெண்ட்ட கட்டியது அதிக வாடகைக்கு விடணும், என் பொண்டாட்டிக்கு 5 சவரன்ல ஒரு ஆரணம் வாங்கணும், அப்படி இப்படி நான் அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேயா? சைடுல வாங்கினதான் சமாளிக்கலாம், நீ சாத்திக்கிட்டு வேலையை பாரு. அந்த மாதிரி வாங்குறாந்தா உழைச்சுதான் வாங்கணும், மக்களை வதச்சு வாங்க கூடாது. நான் உனக்கு சொன்னா புரியாது, போக போக புரிஞ்சுக்குவேன். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. பெரியவரே, ஏதோ பென்ஷனுக்கு எழுதி கொடுக்கணுமா ஐயா? ஓ, பென்ஷனா? சரி உட்காருங்க. எழுதலாம் சார். உங்க டிபார்ட்மெண்ட் தான் பென்ஷன் எழுதி கொடுக்க வந்திருக்காங்க. பாவம் பெரியவரா இருக்காரு, எல்லாருக்கும் போட்டி இழுக்கிற மாதிரி இவருக்கு இழுக்காம சீக்கிரம் முடிச்சு விட்டுருங்க. யோ, எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பரியா. யோ பெருசே, என்ன வயசு? ஐஸ் சாப்பிட மாட்டேன், காப்பு தின்னு இருந்தா கொடுங்க. யோ என்னயா, என்ன வயசுன்னு கேட்டா ஐஸ் வேணா டீ வேணுங்கிறாரு. எங்களுக்கு எங்க பலி இல்லாம உட்காந்துருக்கோம், என்ன வயசாவது? ஒரு 95-96 ஆகும் சார். சார், 1000 ரூபா பணத்தை இன்னைக்கே கொடுத்துருவீங்களா? அதை வச்சுதான் நாளைக்கு அங்காடியில அரிசி வாங்கணும். யோ பெருசே, காசு இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் வராது, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. உன் ஊர் விஓட்ட போய் நீ அந்த ஊர்ல இருக்குன்னு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறமேலுக்கு பாப்போம். அது எங்கடா வாங்குறது? எனக்கு தெரியுந்தாதா, வா போய் வாங்கிடுவோம். சார், 5 மணிக்கு தானே முடிவீங்க? ஆமா ஆமா, அதுக்குள்ள வந்துடுவோம் சார். மாசமான 1000 ரூபா பணம் வர போகுது, ஒரு 50-100 கூட கையில வச்சு கொடுக்காம போதுவோம் நாய்வோ. போங்க போங்க, நான் தானே சைன் பண்ணணும், அப்ப வருவே நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், பாவம் பெரியவர், அதை வச்சுதான் அரிசி வாங்கணுங்கிறாரு, அவர் டைமா 5-10 வாங்கணும். யோ பாவம், முன்னெல்லாம் பார்த்தா பிளாட் வாங்க முடியாது, போய்யா. சார், நயா ஆதார் கார்டுக்கு 500 ரூபா எடுத்துட்டு வருதுனீங்க. 500 ரூபா இல்ல, 400 ரூபா சார் இருக்கு, இதுவும் கடை வாங்கிட்டு வந்தேன் சார். ஏயா, ஒரு ஆதார் கார்டுக்கு கூட ஒரு 500 ரூபா காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போக தெரியல, 6 மாசமா சுத்திட்டு அடக்குறேன். நான் என்ன என் செலவுக்காக கேட்கறேன்? உனக்காக அங்க எங்கன்னு சுத்தி ஐரா ஆபீஸ் வரையும் போன் அடிச்சு பேசியிருக்கேன், நீ கொடுக்குற அந்த 500 ரூபா என் போன் காசு கூட பத்தாதியா? சரி குடு, என்ன பண்றது? இருக்கும், ஒரு 6 நாளுக்கு அப்புறம் வா, ஆதார் கார்டு வாங்கிக்கலாம். சரி சார். காசுமே இல்லை, காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. சார், இந்தாங்க சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி உட்காருங்க. தம்பி, காசு இன்னைக்கு கிடைச்சிருமா? அலைஞ்சு அலைஞ்சு கை காலெல்லாம் வலிக்குதுப்பா. யோ பெருசு, அதெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் சொல்லு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? யோ என்னையா, வலைக்கு தெரிஞ்சு போடாம நார்த் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க, போய் மாத்திட்டு வாயா. ஏன் சார்,
வடக்கு தெரு நார்த் ஸ்ட்ரீட்டும் ஒன்று தானே சார். யோ, இந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும், மூடிக்கிட்டு போய் மாத்திட்டு வாயா. சார், இதை மாத்தாம ஒன்றும் பண்ண முடியாதா? அங்க விவோட்ட போனா ஒரு கையெழுத்துக்கு 100 ரூபா வாங்குறாரு. அந்த ஆளுக்கெல்லாம் காது இருக்கு தெரியுது, அலாட் பண்ணி விடுறதே நாங்க தான், எங்களுக்கு கொடுத்தா தானே வேலையாகும். சார், இந்த 1000 ரூபா பணம் வருதுல்ல, அதை எடுத்துக்கலாம் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். யோ, அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. சாப்பாடு டைம் ஆயிட்டு, நாங்க சாப்பிட போறோம். இப்ப குடிச்சு என்ன பண்ணி விட்டுருவேன், எல்லாம் சாப்பிட்டு விட்டு சாயந்தரம் தான் வருவோம், அப்பதான் பண்ண முடியும். என்னன்னு பாத்துங்க.